இப்ப தியானம் எல்லாம் பண்ண எல்லாம் பண்ணும் இல்லையா, நான் வரும்போது என்னோட பாடி வெயிட்டா இருக்க மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். இப்ப நான் இங்க உட்கார்றது வந்து ரொம்ப லேசா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மனசே வந்து ஏதோ லேசா இருக்க மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது என்னன்னு என்னால இல்ல. எப்ப வரும்போது வந்து ஹெவியா இருந்தது? வீட்ல இருந்து வரும்போது. வீட்ல இருந்து வரும்போதா? இங்க வந்து ஃப்ரீயா இருக்கு. இப்ப வந்து இந்த நல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா பவர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மார்ஸ்ல வந்து அங்க இருக்கிற வான்வெளி மண்டலம் அட்மாஸ்பியர் வந்து ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு தான் நிறைய இருக்காங்க. இங்க ஆக்சிஜன், அங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதனால தின்னா இருக்குமா, காற்று மண்டலமே தின்னா இருக்குமா. கிராவிட்டி வேற லெவல் கிராவிட்டி, புரியுதுங்களா? சோ எல்லா போர்சஸுமே வேற வீக்கா இருக்கு. இப்ப சந்திரன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எந்த மண்டலமும் கிடையாது. அதனால இங்க வந்து 35 மடங்கான் கிராவிட்டி, G35 இது எர்த், அங்க G0 போருமா. அதனால நீங்க வந்து உங்க பாவனை தான் எல்லாம். அப்படி கொஞ்சம் குதிச்சுட்டீங்கன்னா மேல குதிச்சுட்டே இருப்பீங்க. கொஞ்சம் விசை கொடுத்துச்சுன்னா விசை இருந்துகிட்டே இருக்கும், விசையை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த மாதிரி இங்க வந்து இதுதான் ஆன்ம சந்நிதி, மனத்தை நகர்த்தக்கூடியது. இந்த மாதிரி விசை எல்லாத்தையும் கடந்தது மனம. மனத்தினாலதான் விசைகளை தவிர விசைகள்னால மனம் இல்லை. மனத்தினால்தான் பிரபஞ்சமே தவிர மனத்தினால்தான் உயிரே தவிர உயிர்னாலேயோ பிரபஞ்சத்தினாலேயோ மனம் இல்லை. மனம் உற்பத்தி பண்றது. இந்த மனத்தையே கடந்தவர் அவர், உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் கடந்தவர் அவர். அவர் சந்நிதிக்கு வந்தாலே போ லைட்டா ஆயிடுவீங்க, கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுவீங்க. இதுதான் பாக்கியமே. இத வந்து நீங்களே வந்து ஆசைப்பட்டு அந்த ஸ்திதியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க தாமாளாத தாபம் கொள்ளணும். இங்க வரதுன்றது அப்படி ஜஸ்ட் லைக் தட் நடக்கணும். ஏன்னா இங்க இல்லாட்டி அங்க கிடைக்காது, அங்க பூரா குழப்பி விட்டு. தவறு ரைட்டு கிடையாது, உண்மை இதுதான். அங்க பூரா அர்த்தம் கொண்ட எண்ணங்கள், கரெக்டா? எல்லா எண்ணத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு இமேஜ் எல்லாம் வேற இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னா சுருங்கிடும், கோபப்படும், ரியாக்ட் பண்ணும். தான் நினைச்சதுதான், தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால், இதெல்லாம் அங்க அங்க இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இங்க ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இங்க வந்து நான ஒழிச்சவர் சந்நிதி உங்களையும் அதுக்கே நோக்கி 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 கிராவிடேட் பண்றாரு. உங்க சகஜ சுபாவம் இது, யோசிக்கிற அமுத வள்ளி இங்க தேவையில்லை. உணர்ச்சி மயமா எதையோ எதிர்பார்க்கிற தேடிக்கொண்டிருக்கிற தேடுபவர்கள் யாரும் இங்க தேவையில்லை, வாழ்பவர்களே தேவையில்லை. அப்பேற்பட்ட வாழ்வு இது. பகவான் ரமண மகரிஷி ஒரு செய்யுள்ள சொல்றாரு, அனுபந்தத்துல சொல்றாரு பாருங்க. உபாசகனுடைய பக்தி ஸ்ரத்தை விசுவாச பலத்தினால்தான் தீர்த்தங்களும், அதாவது புண்ணிய தீர்த்தங்கள் சொல்றாங்கல்ல, கோவில்கள் இருக்கிற தீர்த்தஸ்தலங்கள் மூர்த்திகளும் தெய்வீகம் அடைகின்றன. நம்ம துதிக்கிறதுனாலதான் தெய்வத்துக்கு தெய்வீகம் வருது. என்ன, நம்ம பார்வையில ஏத்துறோம், நம்ம வந்து உன்னதமான பார்வையை நம்ம செலுத்தினா அது தெய்வீகம் அடைகின்றது. மகான்களின் பூஜையோ பிரதிஷ்டையோ பெற்றுதான் க்ஷேத்திரங்களே பிரபலம் அடைகின்றன. மகான்களின் பூஜையோ பிரதிஷ்டையோ, பிரதிஷ்டை என்னன்னா மகான்கள் இருக்கிற இடம், அவர்களுடைய பிராண பிரதிஷ்டை பண்ண இடம் கொங்கண மகரிஷியினுடைய இடம் தான் திருப்பதி கோவில், புரியுதுங்களா? கேத்திரங்களே பிரபலம் அடைகின்றன. பிரபலமான கேத்திரங்கள் எல்லாம் மகான்களின் பிரதிஷ்டையே ஆகும். சாதுக்களாகிய ஜீவன் முக்தர்கள் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குவதனால் சாமான்யமான சாதகனையும் தம் சந்நிதி பலத்தினால் பக்குவமாக்கி கடைத்தேற செய்ய முடியும், புரியுதுங்களா? சாமான்யமான சாதகனை சாதாரணமா இருக்கு. ஆசையினால் சாதுவாகிய ஜீவன் முக்தன், ஆகையினால் சாதுவாகிய ஜீவன் முக்தன் உலகத்தில் வாழும்போது அவனை ஆசிரியத்து அவனது அருட்கண்ணோக்கிற்கு பாத்திரமாகி அவனை அவன் அருளை அடைய வேண்டுமே என்று மேலே சொன்ன தீர்த்த கேத்திராடானங்களையும் தம் மனோபலத்தையும் நம்பி செயல்படுவது விவேகம் அல்ல. எடை போட்டு அதாவது உணர்ந்தவர் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல எந்த கஷேத்திரத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ தனியா உட்காந்து பூஜையே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மானசீகமா அவரோட தொடர்பை ஏற்படுத்திக்கோ. கிடைச்சதுன்னா ஓடி வந்து விழுந்து கடை, அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார் அவர். ஏன்னா சொரூபம் அப்பதான் இருக்கு, உயிர் கொண்டு உடல் கொண்டு தரித்து அது இயங்கி கொண்டு இருக்கு. எதற்கு? இதுக்கு தான், இதை கொடுக்கறதுக்கு தான் வந்தீங்கன்னா அது அப்படியே ரொப்பிடும். காரண காரியம் இல்லாம லைட்னஸ் ஃபீல் பண்றீங்களா இல்லையா?
அது வந்து சந்நிதி பலம். இதுக்கு முன்னாடி நீங்க வேற எதையுமே பண்ண வேணான்றார் அவர். அந்த மாதிரி சாதுக்களை ஆசிரியித்து சாதுவாகி ஜீவன் முக்தன் உலகத்தில் வாழும் பொழுது அவனை ஆசிரியித்து அவனது அருட்கண் நோக்கிற்கு அருட்கண் நோக்கத்திற்கு பாத்திரமாகி நேரடியாக வருது இங்க இருக்க மாதிரி அவனோட அவன் அருளை அடைய வேண்டுமே என்று மேலே சொன்ன தீர்த்த சேத்ராடானங்களையும் தம் மனோபலத்தையும் நான் கூர்மையா நீ கூர்மையே கிடையாது ஒண்ணுமே இல்லாம இருக்கணும் நீ அங்க அவரை தான் டிபெண்ட் ஆகும் அவர்கிட்ட ஒப்புவிக்கணும் சாதுக்கள் இருக்கும்போது ஒப்புவிக்கணும்ன்ற நீ ஒண்ணுமே பண்ண உன்னால பண்ண முடியாது என்ன பிரபஞ்சமும் மயக்குது உன்னுடைய நானும் அனுபவ பிண்டமா இருக்கு எண்ண பிண்டமாவும் அனுபவ பிண்டமாவும் சோத்து பிண்டமாவும் இருக்குது மூணு பிண்டமா இருக்குது இந்த மூணு பிண்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கு இது தான் என்ற பொருள் வந்து நான் சிக்கிக்கிட்டு இருக்கு அதை எடுக்கணும்னா சந்நிதி ஒண்ணுதான் பலத்தை கொடுக்கும் அப்படின்ற ஈஸ்வரனின் சொரூபமே ஜீவன் முக்தனானதால் அவனிடம் அன்பும் பக்தியும் கொண்டு ஆராதிப்பதனால் கடை தேர முடியும் என்பது கருத்தாகும் எண்ணற்ற காலம் தேவதாமூர்த்திகளை ஆராதித்ததின் பலனே ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது எத்தனை ஜென்மங்களா எத்தனை ஸ்லோகம் சொன்னோமோ என்னெல்லாம் பண்ணோமோ எந்த கூடுகள்ல எப்படி இப்படி எல்லாம் வாசம் பண்ணோமோ எங்கெங்கெல்லாம் உடம்ப தூக்கி சுத்தினோமோ பார்வையா கேள்வியா புரிஞ்சுக்கிறதா அறிஞ்சிக்கிறதா தெரிஞ்சுக்கிறதா புத்தி பலத்தெல்லாம் நம்பி அதெல்லாம் பண்ணோமோ அதனுடைய பாக்கியம்தான் ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நூறு சிவாலயங்களை காட்டிலும் ஒரு மடாலயம் உயர்வாகும் நூறு மடாலயங்களை காட்டிலும் ஒரு ஜீவன் முக்தனின் திருமேனியை தரிசிப்பது மிகவும் உயர்ந்ததாகும் என்று ஜீவன் முக்தனின் பெருமை பேசப்படுகிறது ஒருவனுடைய வாழ்நாளில் முக்த புருஷனை சேவிக்கும் வாய்ப்பு கிட்டுமே ஆனால் அவனை விட பாக்கியம் பெற்றவர் யார் சாதுக்களாகிய மகாத்மக்களின் அருள் நோக்கம் பெற்ற அருளாளர்கள் வேறு எந்த கிரியைகளும் அவர்களுக்கு தேவையில்லை வேற எந்த கிரியைகளும் அவர்களுக்கு தேவையில்லை அருளாளராகிய ஞானிகளின் அருள் நோக்கம் பெற்ற ஞான அபியாசிக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களோ மந்திர ஜபமோ நித்திய ஹோமமோ பூஜைகளோ பிரஜ்வலிக்கும் அக்னியில் செய்யும் யாகாதி காரியங்களான இவைகள் எதுவுமே தெரிந்து கொண்டு ஆச்சரிக்க வேண்டிய சாதனம் அவனுக்கு என்றும் தேவையில்லாததினால் எதுவுமே அவனுக்கு அவசியமில்லை சிம்பிளி சரண்டர் அந்த பாட்டு மூலம் பாத்தீங்கன்னா கர்மமயமாம் தீர்த்தங்கள் எல்லா எந்த சேத்திரம் கோயிலுக்கு போனாலும் எல்லாம் ஊது ஊத்தி வாங்கிட்டியா கற்பூரம் இருக்கா கற்பூரம் வாங்கல போக வேண்டாம் என்னையா பக்தி கற்பூரத்திலேயே நிக்குது ஊது ஊத்திலேயே நிக்குது அதுக்கு அலையிற உடம்புலயே நிக்குது சோ எல்லாமே வெளியில வந்துடுச்சா இல்லையா இந்த மாதிரி வெளியிலயே ஒண்ணும் இல்லையே அதனாலதான் கர்மமயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் யார் சொல்றது பகவான் ரமண மகரிஷி அருணாச்சலேஸ்வரர் ஆட்கொள்ளப்பட்டவர் என்ன சொல்றார் கல்மண்ணாம் தெய்வங்கள் வெறும் கல்லு மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்துக்கட்டு இணையே ஆகாவாம் மகத்துக்கட்டு யாரு உணர்ந்தவர்கள் அம்மம்மா அவை எண்ணினால் தூய்மை ஏவிப்ப எண்ணில்லாத நாட்களாகும் தூய்மை கிடைக்கிறதுக்கு சித்த சுத்தி கிடைக்கிறதுக்கு புத்தி சுத்தி கிடைக்கிறதுக்கு இங்க இன்ஸ்டன்ட் சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண் பெருமை அவர் பார்வையில முடிஞ்சிடும் இது எண்ணினால் தூய்மை நீங்க என்ன பண்ணுங்க இப்ப சாப்பிட போங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்றீங்க சாப்பிட்டுட்டு தனித்தனியா நடக்கிறீங்க சாப்பிடும்போது பேசல சாப்பிடும்போது கூட வந்து வேண்டாம் யோசனையினால எழும்புற பேச்சே வேண்டாம் இங்க வந்தா இதுக்குண்டான அத்தனை தர்மங்களையும் அப்படியே பண்ணுங்க இதையே முடிஞ்சதுன்னா வீட்டுல கொண்டு போற வருஷம் அங்க பண்ற மாதிரியும் வச்சுக்கோங்க திருப்பி சாப்பிட்டு முடிச்சு இங்க வந்த பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க புரியுதுங்களா இங்க உட்கார்ந்துட்டே இது பண்ணுங்க இல்லாட்டி வெளியில நடக்கிறதுனாலும் உட்கார முடியல நடந்துட்டே யோசனை இருக்கக்கூடாது தாட்ஸே கிடையாது இந்த செகண்ட்ல இருந்து நோ திங்கர் நோ ஃபீலர் நோ தாட் அந்தந்த செய்கை மாத்திரம் செய்யப்படட்டும் அவ்வளவுதான் அதுக்கு தான் உபயோகப்படணும் புரியுதுங்களா அந்த இடம் தெரியணும் அதுக்கோசரம் அந்த ஞானம் புரியுதுங்களா சாப்பிடணும் அவ்வளவுதான் இந்த ஆளோட அறிமுகமே பண்ணிக்கூடாது உடம்போட அதை பேசி 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 ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது யாரோ வடிவில் காமெடியில் சொல்லுவோம் யாரோ இருக்கோ அப்படியே இருக்கணும்